ரொம்ப நன்றி சார். நெகட்டிவாக நான் இது வரைக்கும் எதுவும் ஃபீல் பண்ணலை, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அதுவும் ஸ்டார்டிங்லேயே அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவிட்டி நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நெகட்டிவாக எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கீப் கோயிங் ஆன், கண்டினியூ பண்ணுங்கள் சார் ப்ளீஸ், அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு பின்னாடி வர்றவங்களும் இதை வச்சு பயனடையணும், அது மட்டும்தான் என்னோடய ஆசை. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் சார், நீங்கள் அப்லோட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நான் டெய்லி பார்ப்பேன். உங்களோட நோட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்டு ரொம்ப டைம் சேவிங் ஆகுது. நான் வேறு எங்கேயுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறதில்ல, உங்கள் நோட்ஸ் மட்டும்தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் அ கிரேட் ஜாப். ப்ளீஸ் இதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேர் இதனால் பயனடையட்டும். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். இப்போ தினமும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்து வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்ருந்தேன். பட் இப்போ நீங்கள் அனுப்புகிற அந்த சேனலில் வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து நான் குரூப் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் படித்து எடுக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒரு சில நாள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க முடியலன்னா கூட நான் வந்து இந்த சேனல்லேருந்தே இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். எனக்கு என்னென்னா, இப்போது நியூஸ் பேப்பரில் வந்து நடுப்பக்க கட்டுரைன்னு சொல்லிட்டு ஹிந்துலேயும் சரி தினமணிலேயும் வருது இல்லைங்க சார், அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் எழுதும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு முக்கியமாக தெரியும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொடுக்குற அந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக எது போதுமோ அதை மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி நடுப்பக்க கட்டுரைக்கும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னம்னா அந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நான் படித்ததையும் நீங்கள் எடுக்கிற கொஞ்சம் அந்த நீங்கள் எடுக்கிற நோட்ஸுக்கும் நான் எடுக்கிற நோட்ஸுக்கும் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நான் அதை கூட நான் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அப்புறம் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா சார், எல்லாராலையும் கொஞ்சம் பணம் கட்டி படிக்க முடியாதவங்க கூட யூடியூப் சேனலை பார்த்து அப்படிதான் வந்து வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்படி தாங்க சார் பண்ணுறேன். வெளியே போயிட்டு ஒரு 3 மாதம் 300 ரூபா கொடுத்து டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியாததுனால தான் இந்த மாதிரி யூடியூப் சேனலெல்லாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அது மூலிமா வீட்டிலேருந்தே நான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி நோட்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 10 பேரோ உங்களால் முடிஞ்ச ஒரு உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா எங்களுக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஃபினான்ஷியலி கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் சார். இல்லை சார், நோட்ஸ் இப்போ கொடுக்குறதே வந்து கரெக்டாக இருக்குங்க சார். எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன வேணுமோ அது மட்டும் நீட்டாக இருக்குது. இப்போ நான் எடுத்தேன்னா கூட அந்த இன்ஃபர்மேஷன் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை வந்து 2 லைன் கொண்டு வந்துடுவேன் சார். ஆனால் குரூப் ஒன்க்கு வந்து ஒரு லைன்லேயே தான் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லணும். ஸோ அந்த ஃபார்மேட்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தான் சார் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். நாங்கள் நோட்ஸ் எடுக்க வரைக்கும் எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்கல நான், ஏன்னா நான் உங்களோடது மட்டுமே வந்து அப்படியே எழுதவும் மாட்டேன். நியூஸ் பேப்பரையும் வந்து நான் பார்ப்பேன், பார்த்துட்டு அதில் எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரிஞ்சுது, எல்லாம் நான் வேறு ஏதாவது இது எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நான் எழுதிக்குவேன். ஒன்ஸ் நான் அதை எழுதிட்டு உங்களோட நோட்ஸையும் நான் பார்ப்பேன். இப்போ பார்க்கும்போது நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதியிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட நோட்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போதும், இது மட்டும் போதும், இது இருந்தால் கூடவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போலாம் வந்து நியூஸ் பேப்பர் இப்போ ஒரு 1 வீக் என்னால் நியூஸ் பேப்பர் வந்து படிக்க முடியல, வெளியூர் போயிட்டோம். அந்த 1 வீக்கு உண்டான யூடியூப்பில் இருக்க உங்களோட இதை மட்டும்தான் நான் பார்த்து நோட்ஸ் இப்போ ஒன் வீக்கு எடுத்துட்டேன். ஒரு 2-3 டேஸாக என்னால் நியூஸ் பேப்பரை சரியாக ஃபாலோ பண்ண முடியல படிச்சுட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால் சரி உங்கள் சேனல்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வருதில்ல அதை பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு கூட நான் விட்டுடுறேன். ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் PDF ஃபார்மேட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப நேரம் என்னால் ஃபோனில் பார்க்கவும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஏன்னா நான் 2 நாள் 3 நாள் பேக்கப் வச்சு தான் எழுதுறேன். ஸோ உங்கள் இதை பார்த்து பார்க்குறனால இல்லைன்னா தினம் தினம் நான் நியூஸ் பேப்பர் பார்த்து எழுதிடுவேன். இப்போ
இப்போ 3 நாள் 4 நாள் வச்சு பார்க்கும்போது நெட்டு சீக்கிரம் தீர்ந்துடுது, பெண்டிங்கும் விழுந்துடுது. ஒரு 2 நாள் வீடியோ 3 நாள் வீடியோ அப்படிங்கிற மாதிரி பெண்டிங் விழுந்துடுது. ஸோ அதுக்காக பிடிஎஃபாக எங்களுக்காக நீங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாங்க சார். மற்றபடி எந்த கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லைங்க சார், கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலாக முடிஞ்சதுக்கு அப்புறமேலு மொதல் நாளுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து ஒரு 4 கொஷினோ ஒரு 2 கொஷின் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து பார்த்துட்ருக்கேங்க சார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செடி நட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அப்புறம் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுலேருந்து ஃபாலோ பண்ணுறேங்க சார். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற வீடியோவில் எங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் எழுதி வச்சு படிச்சுட்ருக்கோங்க சார். இப்போ குழந்தைங்க 2 இருக்குங்க சார், எனக்கு பார்த்துட்டே படிக்கிறதுனால. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுங்க சார், அது மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க. அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக வந்திருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முன்னாடியே கடந்துட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மன்னிக்கணும், ஒரு சிறிய வேலைப்பழுவின் காரணமாக என்னால் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. முதல்ல இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நன்றி. மேலும் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்காக நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்திருக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா என்னுடைய ஒருவனால் மட்டுமே இந்த வேலையானது சாத்தியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் பகிர்ந்ததனால் மட்டும்தான். நான் எவ்வளவு தான் பகிர்ந்தாலும் கூட நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு சொல்லும் போது தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடிய அனைவருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த இரு கரம் கூப்பி உங்கள்கிட்ட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த வேலையை இந்த ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, நண்பர்கள்ட்ட சொல்கிறது இப்படி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கான காரணம் இல்லை. இது வந்து ஒரு சிறிய படி தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நிறைய பேர் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து எடுத்து இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய விஷயத்த செய்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பெரியாருடைய கொட்டேஷன் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உனக்கு பெருமை வேண்டுமானாலும் உற்சாகம் வேண்டுமானாலும் பிற மனிதனுக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுவதன் மூலம் தேடிக்கொள் அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொல்லியிருப்பார். இந்த வாசகம் ரொம்ப எனக்கு பிடிச்சமான வாசகம், அதனால் உங்கள்கிட்ட இந்த வாசகத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது மாதிரி தான் எனக்கு வந்து பெருமை வேணும், நான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணோம், நான் செய்வனா நீ செய்வனா அப்படிங்கிற மாதிரி யார் அதிகமாக தொண்டு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு உற்சாகமும் இருக்கும், பெருமையும் கிடைக்கும். சரிங்களா, உற்சாகத்தை பெருமையை தாண்டி உற்சாகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், மன நிம்மதி அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, நம்ம பயணத்தை வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கடந்த 2019 ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நியூ இயருக்கு முன்னாடி நியூ இயரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணேன். அப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன், அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம செய்தித்தாள் படிக்கல, அதாவது 2018 டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் நான் பிளான் பண்ணுறேன். இது நாள் வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கக்கூடியது ஏதோ ஒரு வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு படிக்கணும்னு தோணலை, படித்தா ரொம்ப நேரம் ஆகுது, புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டேன்னா படிக்கலை. அதுக்கப்புறம் நானே ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். ஒவ்வொரு நியூ இயருக்கும் அல்லது ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு சிலர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லைங்களா, ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. அப்படி பண்ண தீர்மானம் தான் நான் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும், 2019 நியூ இயர்லேருந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி அன்னையிலிருந்து அடுத்து 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். இந்நாள் வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் 2019 ஜனவரி 1 2019 August 12 நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன், ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன்.
அப்போ ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணேன்னா, ஆடியோ ஃபைலாக மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து மிக நெருக்கமான நண்பர்கள் மட்டும், ஓகேங்களா, இது வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக முக்கியமான நண்பர்களுக்கு மட்டும் என்ன பண்ணேன், ஷேர் பண்ணேன், என்னோடய அக்கா தங்கச்சி இவங்களுக்கும் ஷேர் பண்ணேன், சரிங்களா. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 37 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் அப்படியே விரிவடைய ஆரம்பிச்சுது. அந்த ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வீடியோ போடுறத நிறுத்திட்டேன், ஐ மீன் ஆடியோ போடுறத நிறுத்திட்டேன். ஆடியோ போடுறத நிறுத்திட்டு என்ன பண்ணேன், ஏன்னா நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டேன், நெருக்கமான நண்பர்கள்ட்ட கேட்டேன், அதாவது இதுக்கப்புறம் வந்து எப்போ எவ்வளோ நாள் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி 2019 எக்ஸாம் குரூப் 4, அப்போ எவ்வளோ நாள் படிக்க வேணாம்னு கேட்டால் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த 15 நாள் என்ன கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணால் செப்டம்பர் 1ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விட்டுட்டு 1ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் செப்டம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் என்ன பண்ணேன்னா நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணால் PDF ஃபைலை ஷேர் பண்ண ஆரம்பித்தேன், ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியாக நிறைய பேர் ஷேர் பண்ண ஒரு 5 குரூப் பக்கமாக இருந்துச்சு, ஆனால் டெலகிராமில் அப்போ கிடையாது, நம்ம வாட்ஸ்அப்பில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே கடந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெலகிராம் நம்ம கிரியேட் பண்ணோம், டெலகிராமில் கிரியேட் பண்ணால் ஃபைல்ஸ் எதுவும் டெலிட் ஆகாது அப்படிங்கிறனால டெலகிராமில் போட ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, 1ஆம் தேதி 2020 வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அது வீடியோ பிளான் பண்ணதுக்கு இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது பண்ணதுக்கான காரணம் என்னுடைய அக்கா, அவங்கள இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கான்னு சொல்லக்கூடாது, என்னோட ஒருத்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தங்கச்சியும் அப்படி தான், ஓகே நான் பரவாயில்ல நான் பண்ணுனா அப்படின்னு சொல்லுவேன், அக்காதும் அதே மாதிரி தான் பரவாயில்ல பண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்கா சொல்லுவாங்க, இப்போ நம்ம கிரியேட் பண்ணால் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாத போது, ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அது ஒருத்தருக்கு பயனடைஞ்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்படியே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர், ஓகேங்களா. இப்போ இத்தனை நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற கூடிய வார்த்தைகளை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பற்றின விஷயம் தான் ஃபீட்பேக்காக நீங்கள் ஆடியோவும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தருணத்துக்கு நான் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து என்னை கொண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூடிய யூடியூப் ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்குமே சிரம் தாழ்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நீங்கள் விரைவில் அரசு அதிகாரி ஆவதற்காக நம்முடைய சேனல் சார்பாக தினசரி நடப்பணிகளை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் PDF கேட்டிங்க, அதாவது PDF கொடுக்காததுக்கான காரணம் என்னென்னா எல்லாருமே PDF யூஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்க்க மாட்டாங்க, நிறைய விஷயம் வீடியோவில் சொல்லுவோம் அப்படிங்கிறனால தான் PDF கொடுக்கலைங்க, மன்னிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுவும் முடியல, எனக்கு PDF தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா நம்ம கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் வரும். மீண்டும் மீண்டும் அறிவு போர்ட்டலை ஃபாலோ செய்யக்கூடிய பின்தொடரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.